ஆனால் நமது கல்லூரியைச் சேர்ந்த இந்த மாணவர் தண்டை காட்சிகளில் எந்த ஒரு டூப் என்று சொல்லப்படுகிற போலியாக யாரையும் ஏற்படுத்தாமல் அனைத்து தண்டை காட்சிகளிலும் இவரையும் நடித்துள்ளார். இங்கே உங்கள் முன்னே முதலாவதாக நடத்தி காட்டப்படுகிறது. இங்கே திரண்டு இருக்கின்ற மாணவ மாணவிகள் நமது தம்பியை வாழ்த்தும் வழியாக இவருடைய சாதனைகள் கிட்டத்தட்ட 12 சாதனைகளை நான் இங்கே பட்டியலிட்டிருக்கிறேன். ஆனால் 12 சாதனைகளுக்கான அந்த வாழ்த்தினை உங்கள் கரவொலிகள் இங்கே தெரிவித்தபடி இல்லை. நிச்சயமாக உங்கள் கரவொலிகள் அவரை உற்சாகப்படுத்தும்படி இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திரையில் பார்க்கிற பொழுது வெறும் போலியான சண்டை காட்சிகளையே நாம் அவ்வளவு உற்சாகமாக கைத்தட்டி விசிலடித்து கொண்டாடுகிற வேளையில் நமது கல்லூரி மாணவர் இத்தனை சாதனைகளை வீர விளையாட்டுகளில் சாதித்திருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. இந்த சாதனைகளை நாம் போற்றும் விதமாக அவரை தொடர்ந்து உற்சாகப்படுத்தும்படியாக கரவொலிகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். முதலாவதாக ஒற்றை கொம்பினை சுழற்றுகிறார். சிலம்பாட்ட முறையில் ஒற்றை கொம்பை சுழற்சி நமது சென்னீசன் அவர்கள் இங்கே அரங்கேற்றி இருக்கிறார். சிலம்பரம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரே நேரத்தில் பல
தாக்குவதற்கான ஒரு வீர கலை தமிழனம் இருந்த இந்த சூழ்வாள் மற்றும் திருமட்ட கலை. தம்பியுடைய சூழ்வாள் சுழற்சி என்பது காற்றை கிழித்துக் கொண்டே வேக ஒளி எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் கைப்பட்ட ஒளியோ ஏதோ ஒரு சின்ன ஒரு சுருள்வாள் சுழற்சியை பார்த்தோம். இப்போது ஒரே இரண்டு கைகளால் இரண்டு சுருள்வாள்களை சுழற்றுவதை இப்போது பார்த்திருக்கிறோம். இவரை பார்த்ததனால் நமக்கு இவர் சாதகமாக தெரிவார். மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், தேசிய அளவு கராத்தையில் தங்கு பதக்கம் வென்றவர், தமிழ்நாடு கராத்தே அணியின் வீரராக பலமுறை வெற்றி அணியில் பங்கேற்றவர், கராத்தையில் நான்காவது தாக்கல் பெற்றுள்ளவர், கராத்தே மற்றும் திலம்பத்தினுடைய ஆசிரியராக இருப்பவர், மாநில கராத்தே நடுவராக இருப்பவர். Thank you.